ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய டிராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மேட்டுப்பாளையம் டு ஊட்டி மார்னிங் ட்ரெயின். இந்த நீராவி இன்ஜினை பார்த்துட்டு ட்ரெயினில் போவேன். இருந்து கோத்தகிரி எப்படி போகிறதுன்றத பார்க்க போகிறோம். ஓன் வெஹிக்கிளில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து உங்களுக்கு இந்த நீராவி இன்ஜின் ட்ரெயின் மூலமும் ஊட்டிக்கு போகலாம். அதே நேரத்தில் நான் இன்றைக்கி போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் டெம்போ ட்ராவலரில் தான். இப்போ வாங்க, இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வரைக்கும் எப்படி போகிறதுன்றத இந்த சூப்பரான ஜேர்னியில் பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு தியேட்டர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினுக்கு பிஃபோராக வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு மூவி பார்த்துட்டு கூட நைட்லலாம் இங்கேருந்து உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரைட்டு கட் பண்ணி வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெயின் ரோடு தாங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையத்துக்கு உண்டான ஒரு மெயின் ரோடு. இதில் ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், இதுவே லெஃப்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் கோத்தகிரி, குன்னூர், ஊட்டிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க. இங்கே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் மேட்டுப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுவே நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஏன்றத போக போக உங்களுக்கே புரியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ மைதானம் மாரியம்மன் திருக்கோயிலுங்க. நான் ஏன் ஓன் வெஹிக்கிளில் வர்றது சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன்னா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுட்டு போகும்போது ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் நின்று ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. இந்த பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் டுவர்ட்ஸ் கோத்தகிரி, ஊட்டிக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இந்த ரைட்டு கட் பண்ணியும் நீங்கள் கோத்தகிரி போகலாம். இதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் வரும். அந்த வழியாகவும் சுற்றி நீங்கள் குன்னூர் டச் பண்ணி இந்த கோத்தகிரிக்கு போகலாம். இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர், கோத்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டருங்க. உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு இங்கே வெஹிக்கிள் பாஸுக்கு உண்டான இடம் இருக்குது. இப்போ நான் போகிற டெம்போ டிராவலர் கோத்தகிரி வண்டின்றதுனால செக்கிங் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லைங்க. பொதுவாக அதர் வெஹிக்கிளாக இருந்தால் செக் பண்ணிட்டு தான் வரணும். பஸ்ஸுக்கு இந்த மாதிரி செக்கிங் பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் பாஸ் செக் போஸ்ட் எல்லாமே தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா இந்த ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜு. அதையும் தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்துகிட்டே இருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறைய மான்கள் இருந்தது. ஒரு 6-7 மான் இருக்கு. நான் சொன்னது காரணமே இதாங்க. முதல்ல நம்ம பார்த்தது மான், இப்போ வாங்க அடுத்ததா என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கோத்தகிரியிலேருந்து, குன்னூர்லேருந்து, ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ஏகப்பட்ட பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம மான் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது குரங்குகள். போகிற வழியிலேயே உங்களுக்கு நிறைய குரங்கு இருக்கும். பட் கிட்ட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது வந்து சீண்டும். நான் டிராவலிங்லேயே போகிறதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. முடிஞ்ச அளவு தூரத்துலேருந்தே பாருங்கள், அதுதான் நல்லது. இங்கேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ். மேட்டுப்பாளையத்துலேருந்து 33 கிலோமீட்டர்ஸ் தாங்க கோத்தகிரி. பட் 15 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரோட அந்த ஒரு கிளைமேட் தான் இருக்கும். 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டினா தான் உங்களுக்கு ஒரு சில்னஸ் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். இங்கே உங்களுக்கு போர்டு கொடுத்துருக்காங்க, மலைகளின் அரசி. இங்கேருந்தே உங்களுக்கு சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இந்த டிராவல் வீடியோ ஒரு சூப்பரான கேம் டிராவல் வீடியோ மாதிரியே வியூவும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாதி மலையை தாண்டி வந்துட்டோங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மேட்டுப்பாளையம் ஓவரால் உங்களுக்கு வியூ நல்லாவே தெரியும். இதுதான் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். இங்கே நிறைய பேர் காரை நிறுத்தி இந்த வியூவை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வாங்க அடுத்ததா என்ன இருக்குன்றது அப்படியே ட்ராவலிங்லேயே பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தாண்டி வரும்பொழுது இங்கே வர்றது தாங்க மாமரம். இங்கே டிஸ்டன்ஸ் போர்டில் ஊட்டிக்கு
42 கிலோமீட்டர்ஸும் கோத்தகிரிக்கு 16 கிலோமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ரூட்டில் அடுத்து என்ன இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம். வெஹிக்கிளில் வந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். வரும்பொழுது மான் பார்த்தேன், குரங்கு பார்த்தேன், காட்டு ஆடு காட்டு எரிஞ்சு இந்த மலை மேலே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை தாங்க பயிரிட்டு இருக்காங்க. கிளைமேட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கோத்தகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் மட்டத்திலேருந்து 6400 அடிக்கு மேலே தாங்க இருக்கு. இப்போ நம்ம கோத்தகிரி மேலே வந்துட்டோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த பவானி சாகர் டேமு. கிளைமேட் அந்த அளவுக்கு கூலிங்காக சூப்பராகவே இருக்கு. இங்கே உங்களுக்கு மேலே இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே பார்க்க முடியுது. கண்ணு கெட்டுற தூரம் முழுக்க முழுக்க தேயிலை தோட்டங்களாக தாங்க இருக்குது. இங்க இண்டஸ்ட்ரி பக்கத்திலேயே உங்களுக்கு பைசன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த பகுதியோட பேரு கொட்டக்கொம்பை. இங்க இருந்து உங்களுக்கு கோத்தகிரி பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸுங்க. உங்களுக்கு ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் பஸ்ஸஸ் அவைலபிளா தான் இருக்கு. அது இந்த கோத்தகிரி வழியாகவும் போகும். அதே நேரத்துல குன்னூர் வழியாகவும் உங்களுக்கு போறதுக்கு உண்டான 2 வழிகள் இங்க இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோத்தகிரிக்கு மேல வந்துட்டோங்க. இங்க இருந்து கேத்ரின் நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல 5 கிலோமீட்டர்ஸ். இதுவே சிம்ஸ் பார்க் போகணும்னா 18 கிலோமீட்டர்ஸ். இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஊட்டிக்கு போகிற தூரத்தில் தான் இருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் போட் ஹவுஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் 34 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கோத்தகிரி கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கோத்தகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து பைக்காரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர்ஸ், கூடலூர் 82 கிலோமீட்டர்ஸ். இதுவே தொட்டப்பேட்டா ஊட்டிக்கு எல்லாமே போகிறதுக்கு 30 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர்ஸ். எனக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மதுரை டு கோத்தகிரி பஸ்ஸுங்க. கிளைமேட் வைஸ் சான்ஸே இல்லை, அதுதான் மெயினாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஊட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கும், பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இதே கிளைமேட் தான் இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரோடு ரெண்டாக பிரியுங்க. ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஊட்டிக்கு சுண்டட்டிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. அதனால் இப்போ நான் இங்கே இறங்க போகிறேன். இங்கே இறங்கினாலும் நான் பஸ்ஸு பிடிச்சாவது உங்களுக்கு கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்றத காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த எம்ஜிஆர் சிலையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தாங்க மெயின் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு. இங்கே மதிய நேரத்தில் வெயில் அடித்தாலும் சில்னஸ் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த எம்ஜிஆர் சிலையிலேருந்து உங்களுக்கு ஆட்டோ அவைலபிளாக இருக்கும் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போது ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கறது தான் கோத்தகிரி டு கொடநாடு காட்சி முனைக்கு உண்டான பஸ்ஸு. இந்த பஸ்ஸு எவ்வளோ நேரத்துக்கு ஒன்று இருக்குன்றது எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. ஆனால் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பஸ்ஸில் வர்ற வைக்க கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது ஜான்சன் சதுக்கம். இங்கேருந்து ஊட்டி தொட்டப்பேட்டா போகிறவங்கெல்லாம் போகலாங்க. இந்த ஜங்ஷனில் உங்களுக்கு ரைட்டில் இருக்கிறது தான் காமராஜர் ஸ்டாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வரதா இருந்தால் இங்கேருந்தே உங்களுக்கு வண்டியெல்லாம் புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கலாங்க. இது ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட். இங்கே மேலே வரத்துக்குள்ள ஒரு நல்ல வெயிலும் வந்துருச்சு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு டேர்னிங்கும் மிஸ்ஸே ஆகலை. மேலே வந்த உடனே எம்ஜிஆர் சிலையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு மெயின் ரூட்டு. மற்றபடி இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய பீப்புள்ஸ் டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் பண்ணிட்டேங்க.